ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆன்மீக பாதையில் நடக்கக்கூடியவர்கள் விலகிய தன்மை மற்றும் அன்பான தன்மை, பாலகன் மற்றும் எஜமானன், இந்த விஷயங்களில் சமநிலை வைக்க வேண்டும். ஈஸ்வரிய பாதையில் சமநிலை வைப்பதுதான் நமது அழகாகும். உலக மக்களுக்கு சமநிலை வைப்பதே தெரியவதில்லை. ஒன்று, வேலை விவகாரங்களில் மூழ்கிவிடுவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கு நேரமே இல்லை என்பார்கள். இல்லை என்றால் வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தியானம் செய்கிறேன் என்று அதிலேயே மூழ்கிவிடுவார்கள். இரண்டுமே தவறானதாகும். நாம் மன ஒருமுகப்பட்டு யோகியாக ஆக வேண்டும். அனைவருக்கிடையே வாழ வேண்டும். குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். எனவே நமது முதல் பயிற்சியே உடலிலிருந்து விலகியிருப்பதாக இருக்க வேண்டும். பிறருடைய உடல் மீதான கவர்ச்சியிலிருந்தும் விலகிய தன்மை இருக்க வேண்டும். மேலும், ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவனாவேன், இந்த உடலிற்கு நான் எஜமானனாவேன், இந்த பயிற்சியும் மிக நன்றாக நாம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு இந்த பயிற்சி அதிகரிக்குமோ நாம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுவோம். நாம் மிகவும் இனிமையானவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் ஆகிவிடுவோம். நமது வார்த்தைகள், நமது பார்வை அனைவருக்கும் அன்பை கொடுக்கும். எனவே இந்த பயிற்சியினை நாம் மிகவும் அதிகரிக்க வேண்டும். கூடவே இன்னும் பல பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கர்மம் செய்து முடித்தேன், செய்து முடித்தவுடன் அதன் விளைவிலிருந்து விலகியிருக்க வேண்டும். செய்திருக்கக்கூடிய கர்மத்தில் நடந்த மேலும் கீழுமான விஷயங்களையே சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. அப்போதுதான் நாம் வெற்றியை நோக்கி செல்வோம். செய்த காரியத்தை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் எவ்வாறு அதனை திருத்திக் கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். அது சகஜமாகவே நடைபெற்றுவிடும். சிந்தித்து பார்த்து திருத்திக் கொள்வது என்பது செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதிலேயே மூழ்கிவிடுவது, அதற்காகவே அதிகமான நேரத்தை செலவிடுவது அவசியமற்றதாகும். நாம் நல்ல மனோநிலையில் இருப்போமானால் சுலபமாக தவறுகளை கண்டறிந்து திருத்திக் கொள்ள முடியும். பாபா கூறியிருக்கின்றார், விலகிய ஒரு பொருளானது தானாகவே அனைவருக்கும் பிரியமானதாக இருக்கும். நாம் விலகிய மனோநிலையில் இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். கர்மங்களிலாகட்டும், உறவுகளிலாகட்டும், நண்பர்களது வட்டத்திலாகட்டும், வாட்ஸ்அப், மொபைல் ஆகியவற்றில் அதிகமாக ஈடுபடுவது நம்மை விலகியவராக இருக்க விடாது. நமது புத்தியினை அதிலேயே மாட்டி வைக்கிறது. ஏனென்றால் இந்த நேரம் நாம் ஆன்மீகமாக சாதிக்க வேண்டிய நேரமாகும். இந்த நேரத்தை ஒருவர் இழந்து விடுவாரானால் எதுவுமே கையில் வராது. ஜன்ம ஜன்மங்களுக்காக அழிவற்ற வருமானத்தை நாம் சேமித்துக் கொள்ள வேண்டும். அலௌகீகமான வருமானத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே உள்நோக்கு முகமுடையவராகி ஒவ்வொரு களத்திலும் விலகியவராகவும் அன்பானவராகவும் இருப்போம். நாம் பாபாவை பார்த்திருக்கிறோம் அல்லவா? பாபா வந்தவுடனே அனைவருக்கும் மிகுந்த அன்பை பொழிகின்றார். ஆனால் செல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு நொடியில் சென்று விடுகிறார். அத்தனை பற்றுதலற்றவராக இருக்கின்றார். நாமும் அவரை போலவே அனைத்து பொறுப்புகளையும் ஆற்றியபடி, விழாக்கள், பிறந்த நாள் ஆகியவற்றை கொண்டாடியபடி அவசியம் என்ஜாய் செய்வோம். ஆனால் அவை முடிவடைந்ததும் நொடியில் அதிலிருந்து விலகிவிடுவோம். இந்த பயிற்சியினை ஒவ்வொரு களத்திலும் நாம் செய்தாக வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் செய்தாக வேண்டும். அதன் மூலம் அது நமக்கு பழக்கமாகிவிட வேண்டும். நாம் பாபாவின் குழந்தைகளாவோம். நாம் பகவானுடைய குழந்தைகள் என்ற பெருமிதம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே தந்தையின் சமஸ்காரங்கள் நமக்குள்ளும் இருக்கின்றன. நாம் அவருடைய சொத்துக்கு அதிபதிகளாவோம். வெறும் எதிர்காலத்தின் சொத்து மட்டுமல்ல, தற்காலத்தின் சொத்துகளுக்கும் பொக்கிஷங்களுக்கும் நாம் எஜமானர்களாவோம். சுகம், அமைதி, தூய்மை தன்மை, அன்பு, ஞானம், தயை உணர்வு, கருணை மனப்பான்மை, இவை அனைத்தும் தந்தையினுடைய ஆஸ்தியாகும். நாம் இவற்றிற்கு எஜமானர்களாவோம். இவற்றை நாம் அதிகரித்து கொண்டே செல்வோம். நாம் அவரது பொக்கிஷங்களுக்கு எஜமானர் மற்றும் அவருக்கும் நாம் எஜமானர்களாவோம். அவரது ஆஸ்திக்கும் நாம் அதிகாரிகளாவோம். நாம் பகவானுடைய எஜமானரான குழந்தைகள்.
என்ற சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். நாம் வேண்டக்கூடியவர்களல்ல, அதிகாரத்துடன் அவரிடமிருந்து அனைத்தையும் அடையக்கூடியவர்கள். இதுவும் நமது உயர்ந்த நிலையாகும். குழுக்களில் ஆலோசனை ஆகியவை நடைபெறும் போது அப்போது பெரியவர்கள் அல்லது நிமித்தமானவர்கள் அல்லது இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவற்றை சகஜமான உணர்வுடன் ஏற்றுக்கொள்வோம். நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நாம் கலக்கமடையக்கூடாது. ஏனென்றால் பலரும் இந்த விஷயத்தின் காரணமாகவே மோதலில் ஈடுபடுகிறார்கள். பிறகு தனது ஆன்மீக தன்மை அனைத்தையும் தானே அழித்துக் கொள்கிறார்கள். எஜமானராகி இவ்வாறு நடக்க வேண்டும் என்று கூறுங்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் சகஜமான உணர்வுடன் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். டிராமாவில் என்ன இருக்கிறதோ அதுவே நடைபெறுகிறது. அதிகபட்ச மக்கள் என்ன கூறுகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியானதாகும். அதில்தான் அனைவருக்கும் நன்மை அடங்கியிருக்கும். அதனை நாம் சாட்சியாளராக இருந்து பார்ப்போம். இவ்வாறு வாழ்க்கையில் சமநிலையோடு நடந்து செல்வோம். சமநிலை வைப்போமானால் அனைவரது ஆசிர்வாதங்களும் கிடைக்கப்பெறும். நாம் அன்பானவராகவும் விலகியவராகவும் இருப்போம். மேலும் இந்த பாதையில் தொடர்ந்து முன்னேறுவோம். ஓம் சாந்தி.